வணக்கம். மலேசியாவில் 400-க்கும் மேற்பட்ட குழுக்களுடன் சேர்ந்து ரஸ்வா பஸ்தஸ் இயக்கம் ஊழலை துடைத்தொழிப்பதற்கான 6 கோரிக்கைகளை அரசாங்கத்திடமும் நாட்டின் அரசியல்வாதிகளிடமும் முன்வைத்திருப்பதாக அவ்வியக்கத்தின் தலைவர் டத்தோ இஷாமுடின் யாக்கோப் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் காராங்கிராஃப்ட் ஊடக குழுமத்தின் தலைமையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் அந்த கோரிக்கைகளை முன்வைத்தார். தேசிய ஊழல் எதிர்ப்பு திட்டத்தை செயல்படுத்தல், அரசியல் நன்கொடை சட்டத்தை தாக்கல் செய்தல், மலேசியா ஊழல் தடுப்பு ஆணையமும் MACC தேசிய சட்டத்துறை அலுவலகமும் சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் செயல்படுவதற்கான உத்தரவாதம் அளித்தல், கட்சி தாவல் சட்டத்தை கொண்டு வருதல், 18 வயதில் வாக்களிக்கும் நடைமுறையை செயல்படுத்தல், நாடாளுமன்ற சீர்திருத்தங்களை கொண்டு வருதல் போன்ற கோரிக்கைகளை அந்த இயக்கம் முன்வைத்தது. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 5,291 பேராக பதிவாகியுள்ளது. சரவாக்கில் 99.9% தொற்றுகள் 1 மற்றும் 2 பிரிவுகளைச் சேர்ந்த ஆபத்து குறைவான தொற்றுகள் என அம்மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் முகமது சாஃபியான் தெரிவித்தார். கோவிட் தொற்று கண்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்களை அடையாளம் கண்டு மருத்துவ பரிசோதனைகள் அதிகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நாட்டில் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் வரும் நவம்பர் 1 தேதியிலிருந்து பேரா பங்குவத்தீவுக்கு சுற்றுப்பயணிகளுக்காக திறக்கப்பட வாய்ப்புள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் நோலி அசலின் முகமது ரஷ்தி தெரிவித்தார். அத்தீவில் உள்ள சுற்றுலாத்தல நடத்துனர்கள் உட்பட 8,026 பேரில் இன்னும் 87 பேர் கோவிட் தடுப்பூசியை போடவில்லை. ஆகவே அத்தீவில் சுற்றுலா நடவடிக்கைகளை அனுமதிப்பதற்கு அப்பகுதியில் உள்ள சமூகத்தினர் முழுமையாக கோவிட் தடுப்பூசியை போட்டிருக்க வேண்டும் என அவர் கூறினார். 2021 கல்வி தவணை 2022 மார்ச் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் டத்தோ டாக்டர் ரஜி ஜீடின் தெரிவித்தார். வரும் அக்டோபர் 3 தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் போது மாணவர்கள் பள்ளி சீருடைக்கு பதிலாக ஏற்புடைய வேறு ஆடைகளை அணிந்து பள்ளிக்கு வர அனுமதிக்கப்படுவர். அது மட்டுமின்றி மாணவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோவிட் தொற்று அச்சுறுத்தலினால் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் இருக்கவும் அனுமதிக்கப்படுவர். இருப்பினும் அது முறைப்படி கடிதம் எழுதி பள்ளிக்கு தெரிவிக்க வேண்டும் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் பல்வேறு தரப்புகளின் ஒத்துழைப்புடன் பாலியல் தொல்லை தடுப்பு சட்ட மசோதா வரையப்பட்டிருப்பதாக இவ்வாண்டு அந்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் ரீனா முகமது அருண் கூறினார். அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தில் முதல் வாசிப்புக்கு உட்படுத்துவதற்கு முன்பாக அந்த சட்ட மசோதா முதலில் தேசிய சட்டத்துறையின் அனுமதியை பெற வேண்டியிருப்பதாக அமைச்சர் கூறினார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.